ஹாய் வீவோஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, உங்கள் பாதங்களில் பித்த வெடிப்பு இருக்கிறதா? இதோ வீட்டில் சிகிச்சை பெறலாம். என்ன சிகிச்சை பெற்றால் இது விரைவில் குணமாகும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக சிலருக்கு பாதங்களில் வெடிப்பு என்பது மழைக்காலங்களில் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் இருப்பதை காண முடிகிறது. அப்படி பாதங்களில் வெடிப்பு வருவதால் தாங்க முடியாத வலி நடப்பதற்கு சிரமத்தை கொடுக்கும். சிலருக்கு இரத்த கசிவும் ஏற்படும். அப்படி வெடிப்பு இல்லாமல் பாதம் மென்மையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டுமா? சில வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும். பாதங்களுக்கு மேல் உள்ள இறந்த செல்களை நீக்குவதற்காக சில எளிய முறை ஸ்க்ரப் பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை, கொஞ்சம் சோப் ஆயில், தேங்காய் எண்ணெய் மூன்றையும் ஒரு கிண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதை பித்த வெடிப்பு பாதங்களில் தடவி 5 நிமிடம் ஸ்க்ரப் செய்ய வேண்டும். பின்பு வெதுவெதுப்பான தண்ணீரில் பாதங்களை நன்கு கழுவ வேண்டும். அடுத்து நீர் சிகிச்சை. இதற்கு நீர், கல்லுப்பு, சோப்பு ஆயில், ஆலிவ் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான நீரை நிரப்பி அதில் சோப்பு ஆயில், கல்லுப்பு, ஆலிவ் ஆயில் கலந்து கொண்டு அதில் பாதங்களை 15 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பின்பு புதிங்கால்களை தேய்த்து இறந்த செல்களை நீக்கிவிடலாம். பின்பு தேங்காய் எண்ணெயை கொண்டு தேய்த்து வெதுவெதுப்பான நீரில் கழுவி வர பாதங்கள் அழகாகும். ஓகே பாஸ், இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.